5.3 question number 13. Find the intercepts made by the following lines on the coordinate axis. The coordinate axis la da x intercept enga y intercept enga nu find out panna sollirukanga. So idu namba rendu method la find out pannalam. So first method paakalam, 3x minus 2y minus x is equal to 0. Namakku intercept oda formula theriyum, x by a plus y by b is equal to 1. So eppoyume constant thukki right side vechukonum, appo minus 6 ingirathu plus 6 aayidum. Inge constant enna irukko adala entire equation ay divide pannum. Whether it is divide the coefficient of x y divide பண்ண முடிஞ்சாலும் சரி பண்ண முடியலாலும் சரி இங்கே என்ன இருக்கோ அந்த டேர்மால் என்டையர் டேர்ம்ஸையும் டிவைட் பண்ணணும். ஸோ 3x பை 6 மைனஸ் 2y பை 6 இஸ் ஈக்குவல் 1. அதுக்கடுத்து 1 3 இஸ் 3 2 3 சார் 6 1 2 இஸ் 2 3 2 சார் 6. அப்போ எக்ஸ் பை 2 மைனஸ் ஒய் பை 3 ஈக்குவல் 1. நம்மளோட ஃபார்முலா படி எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் 1. அப்போ இங்கே ப்ளஸ் வேணும்னா அந்த மைனஸை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 2, ஒய் இன்டர்செப்ட் வந்து மைனஸ் 3 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆர் அதர்வைஸ் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய் வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் த ஒய் இன்டர்செப்ட். ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் த எக்ஸ் இன்டர்செப்ட். ஸோ ரெண்டு வேல்யூவை அப்ளை பண்ணி ரெண்டு தடவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட் ரைட் சைடு இதை வச்சுட்டு கான்ஸ்டன்டால டிவைட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸுக்கு கீழே உள்ளது எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் கீழே உள்ளது ஒய் இன்டர்செப்ட்னு எழுதலாம். இது ஒரு மெத்தடுமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 போட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 12ங்கிறது கான்ஸ்டன்ட், இது ரைட் சைடு அமைச்சோம்னா மைனஸ் 12. ஸோ மைனஸ் 12ஆல் என்டையர் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும். அப்போ எக்ஸ் பை மைனஸ் 3 ப்ளஸ் ஒய் பை மைனஸ் 4 ஈக்குவல் டு 1 வருது. அப்போ எக்ஸோட இன்டர்செப்ட் மைனஸ் 3, ஒய்யோட இன்டர்செப்ட் மைனஸ் 4.